வெல்கம் டு டெக் மாஸ்டர் தமிழ். இதுவரைக்கும் அதிகமான யூசர்ஸ் சொல்லாத ஒரு மணி எர்னிங் டிப்ஸை பற்றி தான் இந்த வழியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுறது வழியாக மட்டும் எப்படி மணி எர்ன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ரொம்ப பேசணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதாவது வெப்சைட்டோட லிங்க். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆமாம், இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த வெப்சைட்டுக்கான பேர் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதில் என்ன வேலை அப்படின்னா நான் சொல்கிறேன். இதோட டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்படி மேலோட்டமாக கொஞ்சம் பார்த்துருவோம். நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி சொல்கிறேன். இந்த இதில் வெப்சைட்டை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு டெவலப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு டெவலப்பிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதை விட அவங்களுக்கு கடுப்பேற்றுற வேலை என்ன அப்படின்னா, அந்த வெப்சைட்டை ஒவ்வொரு மொபைல்லையும் ஒவ்வொரு பிசிலையும் ஒவ்வொரு லேப்டாப்லேயும் வச்சு டெஸ்ட் பண்ணுறதா அவங்களுக்கு கடுப்பேற்றுற வேலை அப்படின்னு தான் நம்ம சொல்லி சொல்லணும். அதாவது டெவலப்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அதை டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணுறது வழியாக உங்களால் மணியை மேக் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வழியில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதுக்கு கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு மொபைல் கூடவே ஒரு லேப்டாப்பும் அல்லது கம்ப்யூட்டரும் தேவைப்படும். ஏன்னா ஒவ்வொரு வெப்சைட்டை நீங்கள் மொபைல் லேப்டாப் அந்த மாதிரி டிவைஸில் பெரிய டிவைஸில் தான் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவைலபிலிட்டி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே பிகம் ஏ டெஸ்டர் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். நான் சொன்ன மாதிரி வெப்சைட்டு ஆப்பு இதில் எது வேணாலும் அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அதை டெஸ்ட் மட்டும், அதாவது ஜஸ்ட் ஓப்பன் மட்டும் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். நீங்கள் குட்டாக அப்படி சொல்கிறது நல்லா இருக்குதுன்னு தான் நீங்கள் சொல்லணும்லாம் இல்லை. நீங்கள் கேவலமாக இருக்குது அப்படின்னா கேவலமாக இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லணும். ஓகேவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து தான் டெவலப்பர்ஸ் அந்த வெப்சைட்டை இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்காகத்தான் உங்ககிட்ட இருந்து ரிவ்யூ கேட்குறாங்க. ஸோ உண்மையை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா மட்டுமே போதும். இல்லை பெருசாக சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் இதை வச்சு வேர்ல்டு வைடில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வேர்ல்டு வைடு வழியாக நீங்கள் மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஆ, இது ஒரு யூஎஸ் பேஸ்டு கம்பெனின்னு நமக்கு தெரிய வருது. ஓகேவா? இப்போ நம்ம பிகேம் அ டெஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா ஸ்டார்ட் ஏர்னிங் மணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஹியர்டு பிராண்ட் லிசன் யுவர் ஒப்பீனியன் கவுண்ட்ஸ். ஓகேவா? ஒரு சில நிறுவனங்கள் நம்மளுடைய ஒப்பீனியனை கேட்பாங்க அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இன்க்ரீஸ் யுவர் ஸ்கில்ஸ். இது எதுவும் ஸ்கில்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எதுவும் நமக்கு தெரியல. நீங்கள் பண்ணாலேயே தான் திருப்பி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒன்று. அதை மாதிரி உங்களுக்கு சேலஞ்சஸான ஒர்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற ஒர்க் இது இல்லாதான். ஏன்னா இதை நீங்கள் திருப்பி பண்ண வேலையை தான் திருப்பி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் ஒன்று. ஏன்னா இன்றைக்கி ஒரு வெப்சைட்டை செக் பண்ணிக்க போகிறீங்க, அதுக்கான மணி இந்த வாரம் வாங்கிக்க போகிறீங்க. அதே மாதிரி நாளைக்கு ஒரு வெப்சைட் செக் பண்ண போகிறீங்க, அதுக்கான மணி வாங்கிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் பண்ண வேலையை தான் திருப்பி பண்ண போகிறீங்க. உங்களுக்கு சேலஞ்சஸான ஒர்க் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஒர்க் சூட்டபிள் இல்லை. அதுக்கடுத்தது ஏர்ன் மணி. யுவர் பார்ட்டிசிபேஷன் இன்ஸ் கம்பென்சேட்டட் வியா பேபால் ஆர் அமேசான் கிஃப்ட் வாச்சர்ஸ். அதாவது நம்ம மணி வந்து பேபால் வழியாகவும் அமேசான் கிஃப்ட் வாச்சர் வழியாகவும் கொடுத்துருவாங்களாம். அதைத்தான் இவ்வளோ கஷ்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அமேசான் கிஃப்ட் வாச்சர் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது அமேசான் கிஃப்ட் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கிஃப்ட் கார்ட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கிறதாகட்டும் அந்த மாதிரி விஷயம்லாம் அமேசான் வழியாக பண்ணிக்க முடியும். பேபால் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் பணம் பரிமாற்ற ஆப் அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். அதாவது இப்போ நம்ம கூகுள் பே, ஃபோன்பே அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம பேபால் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். பேபால் வழியாக நீங்கள் நாடு விட்டு நாடு பணத்தை அனுப்பிச்சிக்க முடியும். நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் இதை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்தியாவில் மட்டும்தான். இப்போ வந்து நேபாளம், அதுலேயும் நம்மளால் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதாவது இந்தியாவுக்குள்ளே மட்டும் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வச்சு. அதனால் நீங்கள் பேபால் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் யூஎஸ்லேருந்து பணம் வாங்குறதாகட்டும், பாகிஸ்தான்லேருந்து பணம் வாங்குறதாகட்டும், அமெரிக்கா சொல்லியாச்சு, ஆஸ்திரேலியா அந்த மாதிரி எந்த ஒரு கண்ட்ரிலேருந்தும் உங்களால் மணி வாங்கிக்க முடியும். அதனால் பேபால் கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ அதை ரெடி பண்ணிக்கோங்க. பேபால் அந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இப்போ அதை ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். பேபால் பேபாலோட ஃபவுண்டர் யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்லலை. பேபாலோட ஃபவுண்டர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், உலகத்துலேயே பெரிய பணக்கார லிஸ்ட்டில் இருக்கிறாரு. தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அவ்வளோ பேருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்துறேன். இப்போ பேபால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் சைன்அப் அப்படிங்கிறதும் இருக்கும். ஸோ சைன்அப் பண்ணிக்கோங்க. பேபால் ஒரு ட்ரஸ்டடான ஒரு இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் வெப்சைட் ரெண்டுமே இருக்கும். ஸ்டார்ட் மணி மேக்கிங் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுவோம். அதுக்கடுத்தது நம்முடைய ப்ரௌசரை செக் பண்ணுறாங்க.
இப்போ ப்ளீஸ் ஃபில் யுவர் இமெயில் அட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ சம் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க, அதை நீங்கள் ஈஸியாக ஃபில்அப் பண்ணிக்க முடியும். நான் கொடுக்குறேன். ஏன்னா அதாவது இப்போ யூரோப்பியன் அமௌண்ட்டில் காமிக்கிறாங்க. யூரோப் 5 to 20 பர் ஸ்டடி, அதாவது விசிட்க்கு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெப்சைட் வழியாக நீங்கள் கண்டிப்பாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ரொம்ப ட்ரஸ்டடான வெப்சைட் அப்படின்னு தான் சொல்லி ரிவ்யூ இருக்குது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.